அப்பாடா, கொஞ்ச நேரம் இந்த முகமூடியிலிருந்து ஒரு தற்காலிக விடுதலை. வருகிற ஏப்ரல் மாதம் தமிழகத்திற்கு நிரந்தர விடுதலை. சேர்பாபு அவர்கள் பேசுகிற போது, கொரோனா காலம் முடிந்து இந்த திறந்த வெளியில் இந்த கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கூட்டத்தை முதலில் நடத்துகிறோம் என்றார். கிழக்கில்தானே சூரியன் உதிக்கும், அதுதான் உதயநிதியே கிழக்கிற்கு வந்திருக்கிறார். உதய சூரியனிலிருந்து கிழக்கு தொடங்கும். தம்பி, உதயநிதி அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வு இந்த மேடைக்கு வந்தபோது எனக்கும் நினைவுக்கு வந்தது. இதே மேடைதான், இதே நண்பர் சேகர்பாபு அவர்கள்தான். பேசிவிட்டு போகிற போது என் நண்பர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள் அப்படி சொல்லிவிட்டீர்களே, அவர் தவறாக நினைத்து கொள்ளப் போகிறார் என்று. நான் சொன்னேன், அவர் தலைவரின் பேரன், தவறாக கருத மாட்டார். ஐயா, பெரியார் அவர்களை வைத்துக்கொண்டு ஜெயகாந்தன் பெரியாரை மேடையில் விமர்சனம் செய்தார். எல்லோரும் கோபப்பட்ட போது பெரியார் சொன்னார், மற்றவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றுதானே சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினோம், கேட்கட்டும் என்று சொன்னார். நேற்றைக்கு கூட ஒரு கட்டுரையில் நான் எழுதியிருக்கிறேன், நீங்கள் ஆங்கிலத்தை ஆதரித்து பேசுகிறீர்களே, நீங்கள் என்ன ஆங்கிலேயனுக்கு பிறந்தவனா என்று ஒரு கேள்வியை தலைவர் பெரியாருக்கு மேடையில் கொண்டு வந்து ஒருவர் கொடுக்கிறான், வேறு எந்த கட்சியிலும் நடக்காது. அதை வாங்கி அதை படித்துவிட்டு ஐயா சொல்லுகிறார், யார் 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 யாருக்கு பிறந்தாங்கன்னு அவங்கவுங்க அம்மாவுக்கு தான் தெரியும். இது எனக்கு மட்டும் இல்லை, கேள்வி கேட்டவருக்கும் பொருந்தும். அதில் சந்தேகம் இருக்கிறவன் தனியாக நீ ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இப்போது நாம் பொது பிரச்சனையை பேச வந்திருக்கிறோம் என்று சொன்னார். எனவே கேள்வி கேட்பதற்கும் உரிமையோடு எடுத்து சொல்லுவதற்கும், எடுத்து சொல்லுவதை மிகுந்த நேயத்தோடு ஏற்றுக்கொள்ளுவதற்கும் இந்த மன்றத்தால் முடியும், இந்த பேர் இயக்கத்தால் முடியும். தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என் அன்பு வணக்கம். தம்பி, சூர்யா பேசுகிற போது இந்த அரங்கத்தின் அமைப்பை பார்த்து நான் வியந்து போனேன் என்றார். எனக்கு ஒரு வியப்பும் இல்லை, சேர்பாபுவே நமக்கு தெரியும், இப்படியெல்லாம் இல்லை என்றால்தான் வியப்பே தவிர இப்படி இருப்பது இயல்பான ஒன்றுதான். இளைஞரணி செயலாளர் சொன்னது போல எனக்கும் ஒரு அனுபவம் உண்டு. குளத்தூர் பகுதியிலே ஒரு ஆட்டோ ஓட்டுகிற நண்பர் கொரோனா காலத்தில் மிகவும் கடுமையான துயரத்தில் இருக்கிறேன் என்று சொன்னபோது எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடிந்தது, ஒரே ஒரு தொலைபேசி செய்ய முடிந்தது. சேகர்பாபு அவர்களுக்கு தொலைபேசினேன். ஒன்றும் மிகையாகவோ பொய்யாகவோ மேடைக்காகவோ நான் சொல்லவில்லை. அடுத்த நாள் இந்த பகுதியில் இருக்கிற நான் ஒருவருக்கு சொன்னேன், 12 குடும்பத்திற்கு உதவி செய்தவர் சேகர்பாபு. சேகர்பாபு அவர்கள் அல்ல, அவர் மூலமாக இந்த உதவியை செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேர் இயக்கம். மகிழ்ச்சி மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, தாயகம் கவி அவர்களே, கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, ஐயா கே எஸ் ஏகப்பன் அவர்களே, தாமோதரன் அவர்களே, புனிதவதி அவர்களே, திமுக கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நானும் தம்பி சம்பத்தும் ஒரே மேடையில் பேசி எவ்வளவு நாளாயிற்று, மறுபடியும் இனி தொடர்ந்து பேசுகிற வாய்ப்புகளை நோக்கிய முதல் மேடையாக இதனை நான் கருதுகிறேன். அருமை தம்பி சூர்யா அவர்களே, இங்கே பெரியார் பற்றி உரையாற்றிய தேவி கமல் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பற்றி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் பேசலாம், ஆனால் 20 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 20 நிமிடங்களை நான் தாண்ட மாட்டேன். ஒரு இடத்திலிருந்து நான் தொடங்குகிறேன். அதாவது, இந்த கொரோனா இங்கே எல்லோரையும் பார்க்கிற போது கொரோனா போய்விட்டதோ என்று கூட தோன்றுகிறது. கொரோனாவை நாம் வெல்ல வேண்டும் என்பதை விட, அருமை நண்பர்களே, கொரோனாவை விட கொடுமையானவர்கள் இந்த மண்ணில் காலூன்ற முயற்சிக்கிறார்கள், அவர்களை வெல்ல வேண்டும் என்பதுதான் அடிப்படையான செய்தி. அதுதான் மிக முதன்மையானது. நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு நான் இயல்பாக சொல்லுகிறேன், திமுக கழகத்தை விட்டால் வேறு நாதி இல்லை, வேறு நாதி இல்லை, அதை தவிர நமக்கு எந்த வழியும் இல்லை. எனவே இந்த காலகட்டத்தில் சமூக ரீதிக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும். திராவிடம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பல்வேறு விதமான விடைகள் இருக்கின்றன. நான் திராவிடம் என்றால் அரசியல் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று
தம்பி சூர்யா சொன்னார், என்ன அரசியல் என்பது முக்கியம், திராவிடம் என்பது மட்டும் இல்லை, காவியம் அரசியல்தான், ஆனால் நம்முடைய அரசியல் என்ன அரசியல், வேறொன்றுமல்ல, இது சமூக நீதி அரசியல். திராவிட இயக்கம் இந்த மண்ணில் எதை விதைத்தது? இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். திராவிடம் என்பது மொழியை, நிலத்தை, இனத்தை குறித்த காலங்கள் உண்டு, ஆனால் திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். என்ன கருத்தியல்? திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் சுயமரியாதை, திராவிடம் என்றால் சமத்துவ பாதை, திராவிடம் என்றால் பெண் விடுதலை, திராவிடம் என்றால் பகுத்தறிவு. இதனை விட திராவிடம் என்பதற்கு நேரடியான உண்மையான விடை எதுவும் இல்லை. அந்த திராவிட இயக்கத்தில் சமூக நீதி அரசியல் தான் என்றால், அந்த சமூக நீதி அரசியலை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஆட்சியில் இல்லாத போதும், ஆட்சியில் இருந்த போதும், பிறகு ஆட்சியை விட்டு விலகிய போதும், என்றென்றும் அந்த சமூக நீதிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். வெறும் ஆட்சியில் இருந்தபோது மட்டும்தான் என்று இல்லை, ஆட்சியில் இருந்தபோது அதனை கூடுதலாக செய்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இங்கே தேவி கமல் அவர்கள் பேசுகிற போது இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு பற்றி சொன்னாரே, அது குறித்த ஒரு காணொலி, இப்போது அது கூட தலைவர் அவர்கள் நிகழ்ச்சி காணொலி என்று போட்டிருக்கிறார்கள், எந்தலி என்று தெரியவில்லை என்று இந்த தமிழ் பண்டிதர்கள் சொல்கிறார்கள். எந்தலியும் போடலாம், காண்கிற ஒலி, லைட் அண்ட் சவுண்ட் என்று பெயர், ஒன்றும் தப்பே கிடையாது, காணொலி தான். ஒலி என்பது காண்மொழி என்பது லைட் அண்ட் சவுண்ட் என்று பொருள். எனவே அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம எங்களுக்கெல்லாம் நீ தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எங்கள் தலைவர் கற்றுக் கொடுத்த தமிழும் அறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்த தமிழும் எங்களுக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள்னு ஒரு திரைப்படம் வந்தது, இப்போ அந்த ஆள் போயிட்டார், எங்கே போயிட்டார் அதை விடுங்க, அந்த படத்தினுடைய பெயரை மட்டும் சொல்கிறேன். நான் தான் தலைவர்கிட்ட கூப்பிட்டு வந்தேன், அவர் கேட்டார் வாழ்த்துக்களில் இக்கு வரலாமா கூடாதான்னு ஐயாட்ட கேட்டார். அதுக்கு ஐயா சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? சுபவியை கேட்டிருக்கலாமே அப்படின்னாரு. கேட்டுட்டு அடுத்த வரி சொன்னார், இக்கு போடக்கூடாது, இக்கு போட்டால் கிக்கு வந்துடும்னார். அவருக்கு அது என்னன்னு புரியல. வெளியே வந்து என்கிட்ட கேட்டார், அண்ணா அந்த இக்கு போட்டால் கிக்கு வந்துடும்ங்கிறாரே என்னன்னாரு. அதாவது பனங்கள் தென்னங்கள் மாதிரி வாழ்த்துக்கள் அல்ல, வாழ்த்துகள் தான், இக்கு போடக்கூடாது, இக்கு போட்டால் அது கல் ஆகிடும்டான்னாரு. ஒரு மிக உண்மையாக முத்தமிழ் அறிஞர்ங்கிற பெயர் பொய்யல்ல, முத்தமிழ் அறிஞர் தான் அவர். நீங்கள் சொன்ன அந்த அருந்ததி இடஒதுக்கீட்டில் இப்போ அந்த காணொலியில் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, ஒரு வாரமாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இலக்கியா பேசுகிறேன்னு ஒரு பெண் பேசுகிறாங்க, சாதாரண இலக்கியா இல்லை, மருத்துவர் இலக்கியா, ஒட்டஞ்சத்திரம், பேரை சொல்லி ஊரை சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள், நான் மருத்துவர் இலக்கியா பேசுகிறேன், நான் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்த பெண், என் அப்பா இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் பாத்திரங்கள், பழைய பாத்திரங்கள் விற்பனை செய்து கொண்டிருந்தார், என் தாத்தா இந்த ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் செருப்பு தைத்து கொண்டிருந்தார், இன்றைக்கு நான் மருத்துவராகி இருக்கிறேன் என்றால் கலைஞர் கொடுத்த உள் இட ஒதுக்கீட்டால் மருத்துவராகி இருக்கிறேன்னு சொல்றார். நாம் திராவிட இயக்கம் பற்றி பேசுவதெல்லாம் ஒவ்வொரு மேடையிலும் நான் சொல்லுவேன், இது நான் என்னுடைய தமிழ் நடைக்காக நான் பேசவில்லை, என்னுடைய அறிவுக்காக பேசவில்லை, என்னுடைய நன்றி உணர்ச்சிக்காக பேசுகிறேன். ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு எழுத்திலும் நன்றி உணர்ச்சி தான். நான் இந்த இடத்திற்கு வந்து நிற்கிறேன், நம்மை போன்றவர்கள் சூர்யா இங்கே வந்திருக்கிறார், சம்பத் வந்திருக்கிறார் என்றால், திராவிட இயக்கம் எங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது, நம்ம எல்லோரையும் இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எனவே அந்த மருத்துவர் இலக்கியா ஒட்டஞ்சத்தத்தில் பேசுகிற அந்த காட்சி, அந்த 3% உள் ஒதுக்கீடு இல்லை என்றால், 2009 ஏப்ரல் 29 தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது தலைவரும் தளபதி அவர்களும் திட்டமிட்டு செய்தார்களா என்று எனக்கு தெரியாது. தளபதி தான் சட்டமன்றத்தில் அதை முன்மொழிந்தார். ஐயா அவர்கள் ராமச்சந்திரா மருத்துவமனையில் உடல் நலமில்லாமல் படுத்திருந்த கட்டம், அப்போது தளபதி அவர்கள்தான் அமைச்சராக, உள்துறை அமைச்சராக அதனை முன்மொழிந்தார். ஏன் அந்த தேதியை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், அது புரட்சி கவிஞர் திராவிட கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாள். அது அந்த நாளில் தான் அறிவித்தார்கள். பாரதிதாசன், அவரை பாரதிதாசன் என்றால் அவர் தமிழுக்கான கவிஞர் என்று நினைப்போம். அவர் எழுதுவார், சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. கவனிக்க வேண்டும், எது முதல்ல? சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்ன புரட்சி கவிஞன் பிறந்த நாளில் தான் அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அதனை எதிர்த்து வழக்கு போட்டவர் கிருஷ்ணசாமி என்று தேவி கமல் சொன்னார். இன்னொன்றையும் நீங்கள் சேர்த்து சொல்ல வேண்டும், அந்த கிருஷ்ணசாமி இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார். எல்லாவற்றையும் சேர்த்து சொல்ல வேண்டும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்,
யார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்களோ அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், சமூக நீதிக்கு பாடுபட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சின்ன சின்ன செய்தியிலும் சிந்தித்து சமூக நீதி அரசியலை நடைமுறையில் கொண்டு வந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். இங்கே அரசு ஊழியர்கள் இருந்தால் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், முன்பெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பொறுப்பிலிருந்து இன்னொரு பொறுப்புக்கு பதவி உயர்வு வேண்டும் என்றால் அவருடைய வேலை, அவருடைய அனுபவம், அவருடைய வயது மட்டும் போதாது. மேலே இருக்கிற அதிகாரிகள் ரகசிய குறிப்பு ஒன்று எழுதுவார்கள், அதற்கு ரெட் டேப்பிசம் என்று பெயர். சிவப்பு நாடா கோப்புகள் அதில் எழுதுவார்கள். அதில் அவர்கள் என்ன காரணத்தை வேண்டுமானாலும் சொல்லி கொடுக்கக்கூடாது என்றால் பதவி உயர்வு வராது. அந்த ரெட் டேப்பிசத்தை ஒழித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். என்ன காரணம்னு ஒரு முறை அவர் எடுத்து சொன்னார் பாருங்க, இன்னமும் நினைத்தால் நமக்கு சிரிப்பு வரும். தலைவர் சொன்னார், அதில் என்னவெல்லாம் எழுதியிருக்கானுங்க தெரியுமா பாருங்கள், தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு ஒழுக்கப்பட்ட ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சாதாரண சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதர் இந்த பொறுப்பிலிருந்து அவருக்கு அந்த அனுபவம் வந்துவிட்டது, அந்த வயது, அந்த வேலை பார்க்கிற காலம் எல்லாம் தாண்டி அவருக்கு அந்த பொறுப்பு பதவி உயர்வு வர வேண்டும். ஆனால் அந்த மேலே இருக்கிற அதிகாரி என்ன எழுதிவிட்டார் என்றால், இவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, ஆனாலும் உடம்பு மிகவும் குண்டாக இருக்கிறது, அதனால் என்ன இவர் என்ன களை எடுக்க போகிறாரா, நாற்று நட போகிறாரா, ஒரு அலுவலகத்தில் பதவி உயர்வுக்கு போவதற்கு எது தடை என்று சொன்னார்கள் என்றால், ஆள் ரொம்ப குண்டாக இருக்கிறார், எனவே இவருக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடாது என்று எழுதிவிட்டார்கள், கொடுக்கவில்லை. தலைவர் சொன்னார், அதே மாதிரி அவரை விட குண்டாக இருக்கிற இன்னொருத்தருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கிறான், அவளுக்கு பதவி உயர்வு கொடுக்கிற போது என்ன குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இவரும் குண்டா தான் இருக்கிறாரு, ஆனாலும் மாலையில் டென்னிஸ் விளையாடுகிறார், எனவே கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய புரட்டு பாருங்க. இவர் அவர்கிட்ட எதுவுமே விளையாடலையா உனக்கு தெரியுமா? எப்படி அதை ஒழித்து இனிமேல் இப்படி எந்த குறிப்பும் ரகசிய குறிப்பும் தேவையில்லை, உரிய கட்டம் வந்தவுடனே அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கலாம் என்று சட்டத்தை மாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இதற்காக மட்டுமே இருக்கிற ராஜாஜி ஹாலில் ஒரு பெரிய பாராட்டு விழாவை அரசு ஊழியர்கள் நடத்தினார்கள். அப்போது சிவ இடங்கோ அவர்கள் அரசு ஊழியர் சங்கத்தின் தலைவராக இருந்த காலம் நடத்தினார்கள். என்றைக்கு அந்த விழா வைக்கப்பட்டிருந்ததோ அன்றைக்கு காலையிலே கண்ணிய மிகுந்த காயிதம் இடத்தவர்கள் இறந்து போய்விட்டார்கள். எனவே அந்த விழா இரண்டு நாள்களுக்கு பிறகு நடந்தது. அந்த விழாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன், நீங்கள் முரசொலியில் எடுத்து பார்க்கலாம். அந்த விழாவுக்குள் தலைவர் கலைஞர் அவர்கள் உள்ளே நுழைகிறார். எப்படி முழக்கமிட்டார்கள் தெரியுமா? வாழ்க என்றோ வளர்க என்றோ இல்லை, எங்கள் அடிமை விலங்கொடித்த ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க என்று முழக்கமிட்டார்கள். அடிமை விலங்கொடித்த ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க என்று கலைஞரை பார்த்தவர்கள் முழக்கமிட்டார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கிறது. 1861 அமெரிக்காவின் அதிபராக வந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் 4 ஆண்டுகள் தான் பொறுப்பில் இருந்தார். அந்த 4 ஆண்டுகளும் இந்த அடிமை சாசனத்தை விலக்குவதற்காக அவர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்தும் ஆதரித்தும் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு பெரிய உள்நாட்டு போரே அமெரிக்காவில் நடந்தது. 4 ஆண்டுகளும் அந்த உள்நாட்டு போரைத்தான் அவர் சந்தித்து கொண்டிருந்தார். 1865 சுட்டு கொல்லப்பட்டார், நமக்கு தெரியும். எனவே அடிமை விலங்கொடித்த ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க என்று முழக்கமிட்டார்களே, அந்த ஆப்ரஹாம் லிங்கன் தான் நம்முடைய சமூக நீதி அரசியலை நடைமுறைப்படுத்திய தலைவர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம் பட்டியலின மக்களுக்காக அவர் செய்திருக்கிற செயல்கள் எத்தனை. இன்றைக்கு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 4 நாட்களுக்கு முன்னால் இந்திய கலாச்சாரம் பற்றி ஆராய்வதற்கு ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கிறது, பார்த்தீர்களா? 16 பேர். 16 பேரில் ஒருவர் கூட பட்டியலினத்தை சார்ந்தவர் இல்லை, ஒருவர் கூட சிறுபான்மையினர் இல்லை. அதைத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேட்டிருக்கிறார்கள், ஏன் எங்களுக்கெல்லாம் கலாச்சாரமே இல்லையா? நான் நேற்றைக்கு எழுதியிருந்தேன், கும்பகோணம் ஃபில்டர் காஃபி மட்டும்தான் இந்திய கலாச்சாரமா, கொதிக்கிற கருவாட்டு குழம்பு இந்திய கலாச்சாரம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கும் பழங்குடி மக்களுக்கும் மணிப்பூருக்கும் கொங்கணி மக்களுக்கும் குஜராத்திகளுக்கும் ராஜஸ்தானிகளுக்கும் பண்பாடு கிடையாதா? இந்திய கலாச்சாரத்தில் இடம் இல்லையா? 16 பேரில் நண்பர்களே நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்தியன் கமிட்டி ஃபார் இந்தியன் கல்ச்சர் என்று போட்டால் உடனடியாக உங்கள் கூகுள் தேடுபுரியில் தேடிவிடலாம். 16 பேர் தீக்ஷித் தலைமையில் போட்டிருக்கிறார்கள். 16 பேரில் குடித்து கொள்ளுங்கள், 3 பேர் சர்மா, ஒருத்தர் சாஸ்திரி, ஒருத்தர் தீக்ஷித், ஒருத்தர் பாண்டே. என்னடா இந்த நாடு சாஸ்திரி சர்மாக்களுக்கான நாடா? எங்களுக்கு இல்லையா?
தமிழ்நாட்டையும் அப்படி மாற்றிவிட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு பாண்டி பசாரில் நமக்கு மட்டும் எல்லா கொரோனாவும் சொல்லுவாங்க. நேற்றைக்கு பாண்டி பசாரையே மறித்து நீ பிறந்த நாள் கொண்டாடு, எத்தனை கண்ணியமாக நம்முடைய முப்பெரும் விழா நடந்தது நீங்கள் எண்ணி பாருங்க. பொதுக்குழு, திமுக பொதுக்குழு நடந்தது போல உலகத்தில் இதுவரைக்கும் எதுவும் நடந்தது இல்லைங்க. 67 மாவட்டங்களில் 67 திருமண மண்டபங்களில் இது தவிர தலைவர் சொன்னார், இல்லைனா அந்தமான்லையும் நடத்தியிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் அத்தனை கட்டுக்கோப்பாக நடத்திய ஒரு கட்சி உண்டென்றால் அது திமுக கழகம்தான். ஐயா பெரியார் சொல்லுவார், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை கண்ணியம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, கட்டுப்பாடு குறையக்கூடாது, கட்டுப்பாடு குறையக்கூடாது. நான் இங்கே வருகிற போது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தேன், தொடக்கத்தில் தம்பி உதயநிதி வருகிறார், நம்முடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கு, அவர்கள் தான் நம்முடைய முதுகெலும்பு, அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்கிற காட்சியை நான் திரையில் பார்க்குறேன். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, எங்கே இருக்காருன்னு தெரியல, திரையில் பார்க்குறேன், திரும்பி பார்த்தேன். எதை சொல்ல வருகிறேன் என்றால், யார் ஒருத்தரும் இந்த இடத்த விட்டு எழுந்து சுற்றி பார்க்கல, எங்கேயோ இங்கே தான் பக்கத்தில் நடக்குது, எங்கேன்னு தெரியல, ஒருவேளை அது பக்கத்தில் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், அங்கே தான் நடந்தது, இருக்கிற எங்களுக்கே எங்கே நடந்ததுன்னு தெரியல. ஆனால் அத்தனை ஒரு எந்த இடத்திலும் எந்த குழப்பமும் இல்லாமல் 100 பேருக்கு உதவி வழங்குவதென்றால் எத்தனை பெரிய குழப்பங்கள் வரும், எந்த குழப்பமும் இல்லாமல் அதனை நடத்தி இருக்கிற இது கழகத்தின் மரபு. அவர் போட்டிருக்கிற, தம்பி உதயநிதி போட்டிருக்கிற அந்த முகக்கவசத்தை கவனிங்க, ஐ ஆம் எ டிராவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரௌட் டு சே தட் ஐ ஆம் எ டிராவிடியன், டிராவிடியன், நான் திராவிட இன மரபை சார்ந்தவன். நாம் இங்கே சொன்னதில்லை, நாடாளுமன்றத்தில் அண்ணா அன்னைக்கு சொன்னார், ஐ ஆம் ஃப்ரம் எ டிராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட மரபிலிருந்து வந்தவன் என்பதை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிற போது சொன்னார். அத்தனை பேரும் கையில் எழுதி வச்சுக்கணும், கையில் என் முகத்திலே ஒட்டி வச்சுக்கிறோம், வி ஆர் ஃப்ரம் எ டிராவிடியன் ஸ்டாக் என்பது. எனவே ஒவ்வொன்றையும் அப்படி செய்கிற நம்முடைய நேரத்தில் சமூக நீதியினுடைய இன்னொரு செய்தியை நான் சொல்லுகிறேன். திருநெல்வேலியில் ஒரு சொர்ணகிரின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது, இங்கே திருநெல்வேலியை சார்ந்தவர்கள்லாம் இருக்கலாம். அந்த கிராமம் எத்தனை பேருடைய கவனத்துக்கு வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. கவர்ணகிரின்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்குள் போனால் வீரன் சுந்தரலிங்கம் நகர் என்று ஒரு நகர் இருக்கிறது. அது என்ன என்றால், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு இறந்து போன பட்டியல் என வகுப்பை சார்ந்த சுந்தரலிங்கத்திற்கு அவருடைய வீட்டை நினைவு சின்னம் ஆக்கியது பெரிய செய்தி அல்ல, அவருடைய உறவினர்களுக்கும் சேர்த்து மொத்தம் 200 வீடுகளை கொடுத்த ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 200 வீடுகளை கொடுத்துட்டு அந்த இடத்துக்கே வீரன் சுந்தரலிங்கம் நகர் என்று பெயர் வைத்திருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு இடத்திலும், அதாவது எதிர்கருத்து உடையவர்களுக்கும் கூட நேயத்தோடு இருக்கிற பண்பாடு நம்மிடத்தில் உண்டு. இறுதியாக ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். காமராஜர் அவர்கள் தானே அண்ணாவுக்கு எதிராக அன்றைக்கு எதிரே கட்சியில் தலைவராக இருந்து அரசியல் நடத்தினார். கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் என்றால், காமராஜரினுடைய உதவியாளர், தலைவர் இறந்து போயிட்டார், பெருந்தலைவர் இறந்துட்டார், அவரோடு கடைசி வரைக்கும் நிழல் போல கூடவே இருந்தவர் வைரவன், அவர்தான் பெருந்தலைவரினுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார். அவரை காங்கிரஸ் கட்சி தோழர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அவங்க கட்சிக்காரங்களே மறந்துட்டாங்க. தலைவர் அந்த வைரவன் அவர்களை தேடி பிடித்து லாயிட்ஸ் காலனியில் ஒரு வீடும் அரசாங்க வேலையும் கொடுத்தார். அந்த அரசாங்க வேலை கூட என்ன தெரியுங்களா, அவருக்கு எந்த சிரமமும் இல்லாத ஒரு அரசு வேலை, காமராஜர் நினைவகத்துக்கு வழிகாட்டின்னு ஒரு வேலை. அது அவருக்கு மிக, அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கும் வைரவனுக்கு தெரியும். வருகிறவர்களுக்கு அந்த வீட்டை காட்டுங்கள், அதற்கு மாதம் 1105 ரூபாய் அரசு ஊதியம். நண்பர்களே, 1100 குறைவுன்னு கருதக்கூடாது, அது 31 ஆண்டுகளுக்கு முன்னால், 31 ஆண்டுகளுக்கு முன்னால் 1100 ரூபா என்பது மிகப்பெரிய ஊதியம். எதிர்கட்சி தலைவரினுடைய உதவியாளரை தேடி கண்டுபிடித்து வீடு கொடுத்து வேலை கொடுத்த ஒரு மா மனிதன், சமூக நீதிக்காகவே வந்து வாய்த்த தலைவர் நம் கலைஞர் அவர்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.